வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். எங்களுடைய பலத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளையே மிரள வச்சிருக்காங்க. இந்தியா ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சுருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் சரியான ஒரு தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு. இதில் 40 மேற்பட்டோர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்தியாவை பகைத்த பாகிஸ்தானுக்கு ஒரு கடுமையான பதிலடி கிடச்சிருக்கு, அதை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை களத்தில் இறங்கி எங்களுடைய பலத்தை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு உலக நாடுகளையே வந்து அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு, அதை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இப்படி பல செய்திகளை நம்ம ஒரே வீடியோல பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு வரீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா வந்திருக்க நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்முடைய Facebook பேஜை தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் செய்தியாக பாகிஸ்தான்ல நடந்த அந்த குண்டுவெடிப்பை பத்தி பார்த்தறலாம். பாகிஸ்தானில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதில் 40 மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்காங்க, 150 மேற்பட்டோர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதாவது மனித வெடிகுண்டு மூலமாக தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு இருப்பதாக முதல் கட்ட தகவல் வந்து வெளியாயிருக்கு. பாகிஸ்தானுடைய வடமேற்கு பகுதியில் கைபர் பக்துன்வா மாகாணம் வந்து இருக்கு. அந்த நாட்டுடைய 4வது பெரிய மாகாணமாக கைபர் பக்துன்வாவில் வந்து பௌஜர் அப்படிங்கிற மாவட்டம் இருக்கு. ஆப்கானிஸ்தான் எல்லையை ஒட்டி அமைஞ்சிருக்கும் இந்த மாவட்டத்தில் JUIF அப்படிங்கிற அரசியல் கட்சி சார்பில் இன்னைக்கு பொதுக்கூட்டம் வந்து நடைபெற்றது. ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் இந்த அரசியல் கட்சியின் கூட்டத்தில் 100 பங்கேற்றிருந்திருக்காங்க. அப்போது திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடிகுண்டு வெடிச்சிருக்கு. இதனால கூட்டத்தில் இருந்தவங்க மரண ஓலமிட்டு அங்கு இங்கும் சிதறி ஓடினாங்க. குண்டு வெடித்ததில் அந்த பகுதி முழுவதும் ஒரு நொடி குலுங்குச்சு. வெடிகுண்டு தாக்குதலில் 39 பேர் வந்து சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியானாங்க. மேலும் 120 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சாங்க. கை கால்களை இழந்த நிலையில பலரும் இரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடியதாக உள்ளூர் ஊடகங்கள் வந்து செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. காயமடைந்தவர்களை உடனடியாக மீட்டு அருகில் இருக்கும் மருத்துவமனையில் மீட்பு குழுவினர் வந்து சேர்த்திருக்காங்க. மேலும் காயமடைந்தவர்களில் 20 பேருடைய நிலைமை வந்து மோசமாக இருப்பதாகவும் பலி எண்ணிக்கை வந்து மேலும் உயரும் அப்படின்னு அஞ்சப்படுது. தற்கொலைப்படை தாக்குதல் மூலமாக இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு இருப்பதாகவும் மேடைக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஒருவன் வெடிகுண்டை வெடிக்க வச்சு தாக்குதல் நடத்தியிருக்கிறான் அப்படின்னு கைபர் பக்துன்வா மாகாண அமைச்சர் ரியாஸ் அன்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆம்புலன்ஸ்களுடைய சைரன் ஒலித்தபடி அந்த பகுதியை நோக்கி அணிவகுத்த சென்ற காட்சிகளும் நெஞ்சை உரைய வைக்கும் விதமாக இருக்கு. பாகிஸ்தான்ல தேசிய சபை இன்னும் சில வாரங்களில் கலைக்கப்பட இருக்கு. வரும் அக்டோபர் அல்லது நவம்பர்ல அங்கு தேர்தல் வந்து நடைபெறலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் தற்போதே தயாராகி வரும் நிலையில தான் இந்த தற்கொலைப்படை தாக்குதல் வந்து நடந்திருக்கு. பாகிஸ்தானுக்கு சீனாவுடைய உயர்மட்ட அதிகாரிகள் குழு பாகிஸ்தானுக்கு வருகை தந்துள்ள அதே நாளில் அந்த வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சீனாவையும் அதிர வச்சிருக்கு. இந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கு இதுவரைக்கும் எந்த இயக்கமும் பொறுப்பேற்கல. இருந்தாலும் JUIF அப்படிங்கிற கட்சிக்கு எதிராக சமீப காலமாக ISIS இயக்கத்துடைய உள்ளூர் பிரிவு தான் அடிக்கடி தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. JUIF பாசாங்குத்தனத்துடன் செயல்படுவதோடு விரோத போக்குடன் செயல்படும் அரசுக்கு ஆதரவாக இருப்பதாக IS இயக்கம் வந்து குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க. ஆப்கானிஸ்தான்ல கடந்த 2021 ஆண்டு தாலிபான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதிலிருந்து பாகிஸ்தான்ல பயங்கரவாத தாக்குதல் அதிகரிச்சிருக்கு. பாகிஸ்தான்லேயே இங்கு வரும் தாலிபான் குழு மற்றும் தெக்ரி தாலிபான் பாகிஸ்தான் ஆகிய இயக்கங்கள் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு எதிராக அதிக அளவில் தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க. கடந்த ஜனவரி மாதம் போலீஸ் வளாகத்துக்குள்ளேயே தற்கொலைப்படை தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதில் 80 மேற்பட்டோர் வந்து கொல்லப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் தற்கொலைப்படை தாக்குதல் பாகிஸ்தான்ல நடத்தி கிட்டத்தட்ட 40 மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இது இப்போ பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு நாம சொல்லணும். இதே போல இந்தியாவுடைய பலத்தை பாருங்க அப்படின்னு இந்தியாவை வந்து மத்தியஸ்தம் செய்ய அழைப்பு விடுத்திருக்காங்க. அதாவது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கறதுக்கு சவுதி அரேபியா முடிவு செஞ்சிருக்காங்க. உக்ரைன் வாரம் குறித்து விவாதிக்கிறதுக்கு சவுதி அரேபியா தயாராக இருக்கு அப்படின்னும் அதுக்காக August 5 மற்றும் 6 தேதிகளில் ஜெட்டாவில் நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு இந்தோனேசியா, எகிப்து, மெக்சிகோ, சிலி, ஜாம்பியா உள்ளிட்ட 30 நாடுகளுடைய மூத்த அதிகாரிகளையும் பிரேசில் உள்ளிட்ட வளரும் நாடுகளுடைய மூத்த அதிகாரிகளையும் சவுதி அரேபியா அழைச்சிருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கும் மத்தியஸ்தம் செய்யறக்கும் இந்தியாவுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அழைக்கப்பட்ட நாடுகளில் எத்தனை நாடுகள் பங்கேற்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியல. ஜூன் மாதம் கோபன்ஹேகன்ல நடந்த பேச்சுவார்த்தையில பங்கேற்ற நாடுகள் எல்லாமே இப்பயும் பங்கேற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பிரித்தானியா, தென்னாப்பிரிக்கா, போலந்து, ஐரோப்பிய யூனியன் ஆகிய நாடுகள் பேச்சுவார்த்தையில பங்கேற்பதை வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில் தான் ரஷ்யா வந்து எங்களுடைய பிராந்திய உரிமை கோரல்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டும்தான் அமைதி பேச்சுவார்த்தை சாத்தியமாகும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்காங்க. மாஸ்கோ தன்னுடைய படைகளை வாபஸ் பெற்றதுக்கு அப்புறம் தான் ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தை சாத்தியமாகும் அப்படின்னு இன்னொரு பக்கம் உக்ரைன் சொல்லிட்டு வர்றாங்க. உக்ரைன் வந்து 6ல் ஒரு பகுதி ஆக்கிரமித்துள்ளதாக கிரெம்ளின் வந்து சொல்கிறாங்க. உக்ரைன் வந்து தன்னுடைய எதிர்த்தாக்குதலை முடுக்கிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் இந்தியாவுடைய பலத்தை காமிச்சு இந்த மத்தியஸ்தம் செய்யணும் அப்படின்னு சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க.
இது மட்டும் இல்ல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துல இந்தியாவுக்கு பலம் கிடைச்சிருக்கு. அதாவது இந்தியாவுக்கு ஒரு வார காலம் பயணம் வந்த இலங்கையுடைய அமைச்சர் ஜீவன் தொண்டைமான் அவர்கள் பொருளாதார நெருக்கடியின் போது இலங்கையுடைய உண்மையான நண்பன் அப்படிங்கிறத இந்தியா தான் எங்களுக்கு புரிய வச்சாங்க. இப்ப நாங்க வந்து அந்த சமயத்துல புரிஞ்சுக்கிட்டோம், இந்தியா தான் எங்களுடைய உண்மையான நண்பன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டைமான் இந்தியாவுக்கு ஒரு வார பயணமாக வந்தபோது அவர் பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோரை சந்திச்சு பேசியிருக்கிறாரு. சந்திப்புக்கு அப்புறம் தன்னுடைய பயணத்தை முடித்துக்கொண்டு இலங்கை புறப்பட்ட அவர் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் செய்தியாளர்கள்ட்ட பேசியிருக்கிறாரு. அப்போதுதான் இலங்கையில் இருக்கும் மலைவாழ் மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்தியா வந்து ரூபாய் 750 மில்லியன் பணம் வழங்கினாங்க. இதுக்காக இந்திய அரசுக்கும் இந்திய மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இலங்கையில் வந்து 13வது சட்ட திருத்தம் தொடர்பான இலங்கை ஜனாதிபதியுடைய ஆவணத்தை இந்திய பிரதமர் மோடி அவர்களிடம் வழங்கி இருக்கிறோம் அப்படின்னும், அதே போல தமிழக அரசு இலங்கை மக்களின் வளர்ச்சிக்காக உதவிகள் செய்யணும் அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவில் அகதிகளாக இருக்கும் இலங்கை தமிழர்கள் நிலை குறித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறோம். மலையக தமிழர்கள் இலங்கையில் குடியேறி 200 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதற்கான விழா வந்து நடத்தப்பட இருக்கு. தமிழ்நாடு வந்து இலங்கை மலையக மக்களுடைய தொப்புள் கொடி உறவு, அதனால விழாவுக்கு அழைப்பு விடுக்க அடுத்த மாதம் மீண்டும் இந்தியா வர இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்திய தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்யப்படுவது குறித்து அவர் பேசியிருக்கிறாரு. அதாவது சில மோட்டார் படகுகள் இலங்கை கடல் எல்லைக்குள்ள மீன் பிடித்த போது பறிமுதல் செய்யப்பட்டது. இது குறித்து இன்னைக்கு 3 மணிக்கு இலங்கையில் நடக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவுடன் ஆலோசனை செய்து பிரதமரிடம் தெரிவிக்க இருக்கிறோம். மீனவர்கள் பிரச்சனை தீர்ப்பதற்காக நிரந்தர தீர்வு அப்படிங்கிறத ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு அகதிகள் வருவதை தடுக்க வடக்கு மாகாண பகுதியில் பொருளாதார நிலையை மேம்படுத்த திட்டமிட்டிருக்கிறோம். இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான உறவு மற்ற நாடுகளை விட நெருக்கமான உறவு. இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது உண்மையான நண்பன் இந்தியா தான் அப்படிங்கிறத அனைவரும் புரிந்து கொண்டிருக்காங்க. இந்திய ரூபாயை டாலர், யூரோ போன்று இலங்கையில் பொது பணமாக பயன்படுத்த ஆலோசனை நடத்தப்பட்டு வருது. அதன் முதல் கட்டமாக தான் இந்தியாவுடைய டிஜிட்டல் பரிவர்த்தனை முறையான யூபிஐ பண பரிவர்த்தனை முறையை இலங்கையில் பயன்படுத்துவது குறித்து ஒப்பந்தம் வந்து பிரதமர் மோடி அவர்களிடம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து ரஷ்யா வந்து உலக நாடுகளையே வந்து மிரட்டியிருக்காங்க, மிரள வச்சிருக்காங்க. இது ரஷ்யாவுடைய பலம் பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சவால் ஒன்ன விட்டுருக்காங்க. சர்வதேச அளவுல தலைப்பு செய்திகள்ல ஒன்றாக இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் தான். சில வாரங்கள் சில மாதங்கள் நீடித்தால் புரிந்து கொள்ள முடியுது. ஒரு வருஷத்துக்கு மேலாக போர் தொடர்வது பல்வேறு கேள்விகளை எழுப்புது. பலம் வாய்ந்த ரஷ்யாவா இப்படி அப்படின்னு கேட்க வைக்குது. இரு தரப்பிலையுமே இழப்புகளுக்கு வந்து பஞ்சம் இல்லை. உக்ரைனுக்கு ஆதரவாக சில நாடுகளும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சில நாடுகளும் நிற்கிறாங்க. ஐரோப்பாவிலிருந்து உக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் தொடர்வது கவனிக்கத்தக்கது. இந்த விவகாரத்தில் இந்தியாவுடைய நிலைப்பாடு டை பிரேக்கர் போல தான், எந்த ஒரு பக்கமும் சாயலை. ஏன் அப்படின்னா இரண்டு பக்கம் இருந்தும் சில ஆயுதங்கள் இந்தியாவுக்கு தேவைப்படுவதாக அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. போரை நிறுத்தணும் அப்படின்னு ரஷ்யாவுக்கு பல்வேறு நாடுகளும் வலியுறுத்திட்டு வர்றாங்க. ஆனால் அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் விடாப்பிடியாக இருந்துட்டு வர்றாரு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மட்டும் என்ன சும்மாவா விடாமல் பதிலடி கொடுத்த வண்ணம் இருக்கிறாரு. இந்த நிலையில தான் ரஷ்யாவில் இருக்கும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் மிகப்பெரிய சம்பவத்தை அதிபர் புட்டின் அவர்கள் நேற்றைய தினம் அரங்கேற்றிருக்கிறாரு. வருடாந்திர கடற்படை தினத்தை ஒட்டி நேவா ஆறு மற்றும் பின்லாந்து வளைகுடாவில் பிரம்மாண்டமான அணிவகுப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. இதில் 3000 கடற்படை வீரர்கள் கலந்திருக்காங்க. மேலும் போர்க்கப்பல்களை நீண்ட அணிவகுப்பில் இடம்பெறவும் செஞ்சிருக்காங்க. இவற்றை நேரில் சென்று பார்க்கும் வண்ணம் படகுகள் மூலம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் செர்ஜி சோய்கு மற்றும் அதிகாரிகளுடன் அதிபர் புட்டின் அவர்கள் புறப்பட்டு போயிருக்கிறாரு. ஒட்டுமொத்த அணிவகுப்பையும் பார்ப்பதற்கு மெய்சில் இருக்கும் வண்ணம் இருந்திருக்கு. சர்வதேச அளவில் அரசியல் அழுத்தம், அணு ஆயுத பயன்பாடு குறித்த எச்சரிக்கை போன்ற பரபரப்புகளுக்கு மத்தியில் ரஷ்யாவில் நடந்த கடற்படை தின அணிவகுப்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியல. அதனால என்னுடைய பலத்தை பாருங்கள், மோதினால் தோம்சந்தான் அப்படின்னு ரஷ்யா வந்து சொல்லாமல் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதிபர் புட்டின் அவர்கள் என்ன சொன்னார்னா, ரஷ்ய இராணுவத்துடைய பலம் வந்து தொடர்ந்து கொண்டே போகுது. நடப்பாண்டில் மட்டும் வெவ்வேறு பிரிவுகளில் 30 போர்க்கப்பல்கள் வந்து இராணுவத்தில் இணைக்கப்பட இருக்கு. தேசிய கடற்படை கொள்கையில் தொலைநோக்கு அடிப்படையில் சில திட்டங்களை வந்து வகுத்து இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் ஒட்டுமொத்த ஆயுதத்தை இறக்கி ரஷ்யா வந்து இப்போ உலக நாடுகளையும் மிரள வச்சிருக்காங்க. சரி நண்பர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யா உக்ரைன் போரில் மீண்டும் இந்தியா வந்து மத்தியஸ்தம் செஞ்சு இந்த போரை முடிவுக்கு கொண்டுட்டு வருவாங்களா, இல்லை இந்த போர் வந்து விஸ்வரூபம் எடுக்குமா, சவுதி அரேபியா எடுத்திருக்கும் இந்த முடிவு வந்து விரைவில் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதே போல இந்தியா தான் எங்களுடைய உண்மையான நண்பன் அப்படின்னு இலங்கை இப்போ சொல்லியிருக்காங்க, நம்ம இலங்கையை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற தகவலையும் நீங்க தவறாம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.